அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கொங்கு நாடு, கொங்கு நாடை பற்றி ஏற்கனவே ஒரு தொடரை வழங்கியுள்ளேன். இந்த தொடரில் கொங்கு நாட்டினுடைய தொடர்ச்சியை காணலாம். சென்ற தொடரில் கொங்கு நாடு, அதனுடைய எல்லைகள், கொங்கு நாட்டினுடைய பரப்பளவு போன்றவற்றை பார்த்தோம். இந்த தொடரில் கொங்கு நாட்டினுடைய இயற்கை அமைப்பு, ஆறுகள், வளம், வீரம் போன்றவற்றை காணலாம். கொங்கு நாடு என்பது சேர அரசர்களின் ஒரு பகுதி என்றும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அனைத்து சேர அரசர்களுமே ஆட்சி செய்தது கொங்கு நாடு என்று கூறிவிட முடியாது. ஒரு சில பகுதி சேர நாட்டின் பகுதிகளாக இருந்துள்ளது. கொங்கு மலைநாடு, குளிர்ந்த நதி 12, சங்கரனார் தெய்வத்தலம் 7, பாங்கேயம் சேர் வஞ்சி நகர் 4, வளமையால் ஆண்டருளும் கஞ்சமலர் கையுடையோன் கோன். இது சேர அரசனின் மீது பாடப்பட்ட வெண்பாவாகும். அனைத்து சேர அரசர்களும் கொங்கு நாட்டை ஆட்சி செய்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. ஒரு சில சேர அரசர்கள் கொங்கு நாட்டை ஆட்சி செய்துள்ளார்கள். கொங்கு என்றால் தேன் என்று பொருள். கொங்கு நாடு என்பது குறிஞ்சி எனப்படும் மலையைச் சார்ந்த இடம், முல்லை எனப்படும் காடும் காட்டை சார்ந்த இடம், மருதம் எனப்படும் வயலும் வயலை சார்ந்த இடம் என 3 நிலப்பகுதிகளையும் கொண்ட ஒரு வளமான பூமியாகும். எனவே இங்கு காடுகளும் மலையும் அதிகமாக காணப்படுவதால் இங்கு தேன் நிறைந்து காணப்பட்டது. எனவேதான் கொங்கு என்ற சொல்லுக்கு தேன் என்றே பொருள் என்று கூறப்படுகிறது. இங்கு தேன் மிகுந்து காணப்பட்டதால் தான் கொங்கு நாடு என்றும் இப்பகுதியை கூறப்பட்டது. கொங்கு நாட்டினுடைய தலைநகராக இருந்தது கொங்கூர் ஆகும். இதே பெயரில் இன்றளவும் கொங்கு பகுதிகளில் பல ஊர்கள் இருப்பதாக சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலே பாடப்பட்ட பாடலினுடைய பொருள், கொங்கு நாட்டில் குளிர்ந்த 12 நதிகள் பாய்வதாகவும், 7 சிவத்தலங்கள் இருப்பதாகவும், 4 வஞ்சிநகர் கோட்டைகள் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. 12 குளிர்ந்த நதிகள் எது என்று பார்ப்போம். ஆண்புரணை எனப்படும் அமராவதி, காஞ்சி எனப்படும் நொய்யல், வாணி எனப்படும் பவானி, பொன்னி எனப்படும் காவிரி, சண்முகா நதி, குடவனாறு, நன்காஞ்சி, மணிமுத்தாறு, மீன்கொல்லி நதி, சரபங்க நதி, உப்பாறு மற்றும் பாலாறு என 12 நதிகள் கொங்கு நாடு பகுதிகளில் பாய்ந்து வளம் கொழிக்கிறது. இதேபோன்று 7 சிவத்தலங்கள், அவைகள் கரூர், வெஞ்சாமக்கூடல், திருச்செங்கோடு, பவானி, கொடுமுடி, திருமுருகன் பூண்டி, திருப்புக்கொழியூர், அவிநாசி, வஞ்சிநகர் போன்றவைகள் ஆகும். இதேபோன்று வஞ்சி மாநகர் எனப்படும் 4 தலைநகர்கள், அவை கரூர், தாராபுரம், மூலனூர், விலங்கில் எனப்படும் பகுதிகளாகும். விலங்கில் என்பதை சில வரலாற்று ஆய்வாளர்கள் அது காங்கேயம், கொங்கர், முட்டம் என்ற ஊர்களாக இருக்கலாம் என்று கூறி வருகிறார்கள். கொங்கு நாட்டின் வளங்களை பற்றி பாடப்பட்ட சில பாடல்கள், கொங்குதோர் வாழ்க்கை, அஞ்சிறை தும்பி, குறுந்தொகை 1வது பாடலில் கூறப்பட்டுள்ளது. கொங்கு கவர் நிலம், செங்கன் சேல் என சிறுபான்மாற்றுப்படையில் 184வது பாடலில் கூறப்பட்டுள்ளது. கொங்கு முதிர்நூறு விழை என குறிஞ்சி பாடல் 83, தேன் நிறைந்த நாடே கொங்கு என்று கூறுவது போல ஆகழு கொங்கர் நாடு என 10 22வது பாடலிலும், குடகொங்கர் என நற்றினை 10வது பாடலிலும், கொங்கர் படுமணி ஆயம் என 1473வது பாடலிலும் கொங்கு நாட்டை பற்றி சிறப்பித்து பாடப்பட்டுள்ளது. இது மட்டும் அன்று தமிழ் இலக்கியங்கள் பலவற்றிலும் கொங்கு நாட்டினுடைய சிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டவரின் வீரம் செறிந்த வரலாறு, கோச்செங்கண்ண சோழனுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கும் கொங்கு கழுமத்தில் பெரும் போர் நடைபெற்றது. இப்போரில் கோச்செங்கண்ண சோழன் வெற்றி பெற்றதாகவும் கணைக்கால் இரும்புரை தோற்றதாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று பசும்புட் பாண்டியனுக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கும் இடையே பெரும்போர் நடைபெற்றது. இப்பெரும்போரில் முதல் இருமுறை சிறிய படைகளான கொங்கு வேளிர் படை பெரும்படையோடு வந்த பாண்டியனின் படையை தோற்கடித்து வெற்றி வாகை சூடியது. இது மட்டும் அன்று பாண்டியனுடைய தளபதியான அதியனையும் வீழ்த்தினார்கள். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக கொங்கு படையினர் ஆர்ப்பரித்தார்கள். இவர்கள் வெற்றியில் ஆர்ப்பரித்த சத்தமானது போர்க்களத்திலிருந்து கொங்கு மக்கள் வாழும் ஊர்கள் வரை கேட்டதாக இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது. கொங்கு நாட்டினுடைய முக்கிய எல்லை என்பது வடக்கே குடநாட்டிலிருந்து தெற்கே புதியமலை வரையிலும் ஆகும். இப்பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த பகுதியாகும்.
எனவேதான் கொங்கு நாட்டின் வளமிக்க பகுதியாக இப்பகுதியை கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி பகுதியில் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு காணப்படுகிறது. இப்பள்ளத்தாக்கை கெங்கர் பகுதி என குறிப்பிடுகிறார்கள். இப்பள்ளத்தாக்கு பகுதியில் கொங்கு நாட்டு மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் அக்காலத்தில் ஆமைகளை சுட்டு உண்டதாக வரலாற்று குறிப்புகளில் கிடைக்க பெறுகிறது. இப்பகுதி அதிக பள்ளத்தாக்கு மிகுந்த பகுதி என்பதால் கெங்கர் என அழைக்கப்பட்டது. இது தற்பொழுது குடநாடு எனப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதாகவும் தெரிகிறது. கொங்கு நாட்டை ஆட்சி செய்த வீரமும் விவேகமும் சிறப்பும் பெற்ற சில அரசர்கள் அதியமான், குமணன், ஆய் அண்டிரன், ஓரி, நன்னன், கிழான், பட்டங்கொத்தன், கொங்கண்ண கிழான், அத்தி, தோயன் மாறன், ஏற்றை, கங்கன், கட்டி, கடியா, நெடுவேட்பன், கொடுமுடி, இந்தூர் கிழான், பட்டாங்கொற்றன், கொண்கான கிழான், அத்தி, தோயன் மாறன், ஏற்றை, கங்கன், கட்டி, கடிய நெடுவேட்பன், கொடுமுடி, தாமன் தோன்றிக்கோன், பழையன், புன்றுரை, விச்சிக்கோ போன்றோர்கள் சிறப்பு பெற்ற அரசர்கள் ஆவார்கள். சேரர்கள் பெரும் சிறப்பு மிக்கவர்கள். சேரர்களுடைய தலைநகராக தற்பொழுதைய தமிழ்நாட்டினுடைய கரூர் பகுதியே இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் என மூவருமே ஒரு தாய் பிள்ளைகள் என்று கூட கூறப்படுகிறது. இந்த சேரர்கள் வழியில் வந்தவர்களே கொங்கு நாட்டின் மலை அரசர்கள் என்றும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இன்றும் கூட கேரளாவினுடைய மேற்கு கரை பகுதியான கொச்சின் பகுதியில் வாழக்கூடிய சில அரச குடும்பங்கள் தங்களை ராயல் சொசைட்டி ஆஃப் கொச்சின் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அனைவரும் கொங்கு நாட்டு அரச மரபை சேர்ந்தவர்கள் என்றும் கூறிக்கொள்ளுகிறார்கள். இதேபோன்று சேரர்களுடைய சிறப்பை விளக்கும் விதமாக சேரமன்னன் செங்குட்டுவன் இமயம் வரை படையெடுத்து சென்று வில் கொடியை பொறித்தான் என்று கூறப்படுகிறது. சேரன் செங்குட்டுவன் ஆட்சி காலத்தில் தான் பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு கோவில் எழுப்பப்பட்டது. இவன் ஆட்சி காலத்தில் இருந்த அரசர்கள் இலங்கை கயவாகு, நூற்றுவக்கண்ணன், பெருநற்கிள்ளி சோழன் போன்றோர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் அக்காலத்தில் சேரன் செங்குட்டுவனுக்கு அடங்கிய அரசர்களாகவும் இருந்துள்ளார்கள். இக்காலகட்டத்தில் சேரர்களே தமிழகத்தின் வலிமையான அரசர்களாக ஆட்சி செலுத்தியுள்ளார்கள். பத்தினி தெய்வமான கண்ணகியை கேரளாவில் பகவதி அம்மனாக வழிபடுகிறார்கள். இதேபோன்று கொங்கு பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் மாரி அம்மனாக வணங்கி வருகிறார்கள். வரலாறு தொடரும். நன்றி.